இப்ப நம்மளை கொண்டு போய் காட்டுல வச்சு சிதை மூட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது அல்லவா, அந்த ஆன்மா மட்டும் அங்க தத்தளிச்சுக்கிட்டு நிற்கும். அப்ப அதுக்கு உறவு அப்படிங்கறதே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நீங்க உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளை ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடறாங்களே, இது பிரேதம், இது பிணம், இது சடலம் அப்படின்ட்டு உங்க பேரவே ஒரு வினாடியில வந்துட்டு மாத்திடுவாங்க. அப்ப உங்களுக்கும் அந்த உயிரினங்களுக்கான உறவு அத்து போய் விடுகிறது. அத்து போன உறவுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு அங்கு ஒரே ஒருவர் தான் ஆடிக்கொண்டிருக்கின்றார், அவர் சிவபெருமான் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணுமா இல்லையா? அப்ப ஒரு மயானசாமி அப்படிங்கிறவர் அவரு எப்படிப்பட்டவரா இருக்க முடியும்? இப்ப நம்மளை கொண்டு போய் காட்டுல வச்சு சிதை மூட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது அல்லவா, அந்த ஆன்மா மட்டும் அங்க தத்தளிச்சுக்கிட்டு நிற்கும். அப்ப அதுக்கு உறவு அப்படிங்கறதே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நீங்க உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளை ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடறாங்களே, இது பிரேதம், இது பிணம், இது சடலம் அப்படின்ட்டு உங்க பேரவே ஒரு வினாடியில வந்துட்டு மாத்திடுவாங்க. அப்ப உங்களுக்கும் அந்த உயிரினங்களுக்கான உறவு அத்து போய் விடுகிறது. அத்து போன உறவுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு அங்கு ஒரே ஒருவர் தான் ஆடிக்கொண்டிருக்கின்றார், அவர் சிவபெருமான் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணுமா இல்லையா? அப்ப ஒரு மயானசாமி அப்படிங்கிறவர் அவரு எப்படிப்பட்டவரா இருக்க முடியும்? இப்ப நம்மளை கொண்டு போய் காட்டுல வச்சு சிதை மூட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது அல்லவா, அந்த ஆன்மா மட்டும் அங்க தத்தளிச்சுக்கிட்டு நிற்கும். அப்ப அதுக்கு உறவு அப்படிங்கறதே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நீங்க உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளை ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடறாங்களே, இது பிரேதம், இது பிணம், இது சடலம் அப்படின்ட்டு உங்க பேரவே ஒரு வினாடியில வந்துட்டு மாத்திடுவாங்க.